அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுவேன், ரவிக்குமார் சமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், உலக செய்திகளையும் தாண்டி நம்ம இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையில் கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் நிறைய அடி வாங்கியிருப்பதாக வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களே இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்களேன். ஜெர்மனியோட மிலிட்டரி சப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு 2032 வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், கவலையே படாதன்னு இருக்காங்க. இது தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லையான்ற மாதிரி தான் எனக்கு இது உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்போ அந்த உயிர் தண்ணி போகிறதுக்காவது உடுப்பா வாப்பான்னு கூடுற சமயத்தில் கவலையே படாத, இன்னும் அடுத்த 10-20-30 வருஷத்துக்கு நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா அங்கே என்னவாக இருக்க சொல்லுங்கள். அங்கேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி இன்னைக்கு கூட கண்ணீர் விட்டு கதறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆயுதங்கள் வேண்டும், ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கன்ற மாதிரிலாம் கதறிட்டு இருக்கிறாரு. இல்லை ஜெர்மனி உள்ளே ஓடி வந்து கவலையே படாத 2032 வரைக்கும் என்ஜாய் பண்ணுன்ற அளவுக்கு சொன்னால் அவங்க வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இது கேட்குறவங்க எப்படி இதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. இன்னும் அடுத்த வருஷம் என்ன நிலைமைன்னு தெரியல. இல்லை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே என்ன நிலைமைன்னு தெரியல. 2032ன்றதுலாம் என்ன பாஸ், இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு இது பெரிய அளவு ஹைலைட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டிங்கன்னா நியாயமாக சொல்லுங்கள் ஜெர்மனியில். ஸோ மற்ற செய்திகளை வீடியோக்குள்ளே பார்த்துலாம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான நிகழ்வை உங்ககிட்ட பேசிட்டு போயிடலாம். காரணம் என்னென்னா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஜோர்டனில் ஒரு முக்கியமான மீட்டிங். என்னப்பா முக்கியமான மீட்டிங் அப்படின்னா, ஜோர்டனில் அரபு நாடுகளோட வெளியுறவு தூதரக அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் முக்கியமான விவாதம் என்ன அப்படின்னா, ஹமாஸை வந்து காசாலிருந்து இருக்கக்கூடிய ஆளுமையை வந்து டோட்டலாக நம்ம எடுக்க வேண்டியது கடமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, காசா பகுதிக்கு விடுதலை வேணும், பாலஸ்தீனத்திற்கான தனி நாடு வேணும் அப்படின்னா காசாவை முழுமையாக அகற்றனா இது கிடைக்கும், இல்லைனா இது கிடைக்காதுன்ற மாதிரியும் அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், அது இல்லாமல் இந்த அரபு நாடுகளோட வெளியுறவு அமைச்சர்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் என்ன ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, சரி ஓகே தான் காசா இருக்கட்டும், பட் ஆனால் அதன் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக அமாஸுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரியும் கொண்டு வராங்க. டோட்டலாக அமாஸை வெளியேற்றிட்டு முழுமையாக காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்கறதுக்கான நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அமாஸுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு ப்ளஸ் காசாவுக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. என்ன சொல்ல வரேன்னு புரியதில்லை. அமாஸு டோட்டலாக வெளியேற்றணும் அப்படின்றதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை முக்கியமான நிகழ்வாக நோட் பண்ணிக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நேற்று பாகிஸ்தானில் நடந்த ஒரு தாக்குதல், அதாவது விமானப்படை பயிற்சியில் நடந்தது இல்லையா, அதை நான் நேற்று வந்து அவசர செய்தியாக சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட் டீட்டெயிலாக பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, 17 இந்த பக்கம் பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. பயிற்சி பெற்றல அவங்க இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இவங்க பதிலுக்கு 9 பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டுட்டாங்க. 3 போர் விமானங்களுக்கு தீர்வு வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல வேலைங்க, அந்த போர் விமானம் இவங்களே ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு 5-6 வருஷமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அரசாங்க சொத்து வேறு, இவங்களும் நெருப்பிக்க கூடாதான், எடைக்கும் போட முடியாதான், ரொம்ப முழிச்சிட்டு இருந்தாங்களாம். தீவிரவாதி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மூலையில் பாலடைந்த போர் விமானத்தை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் உதவிதான்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் நக்கலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது என்னென்னா, தெஹ்ரிகே தாலிபான்களோட தம்பிங்க யார் அப்படின்னா, தெஹ்ரிகே ஜிஹாத். இந்த தெஹ்ரிகே தாலிபானோட தம்பிங்க தெஹ்ரிகே ஜிஹாத் தான் அதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தெஹ்ரிகே ஜிஹாத் இருக்காங்களே, இவங்க ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளிக்கிழமை பலுஜிஸ்தான் பகுதி இருக்குல்ல, பலுஜிஸ்தானில் 2 இராணுவ வாகனங்கள் வரும்போது அதன் மீது தாக்கல் நடத்தினாங்க. அதில் 14 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை தாக்கல் நடத்தி 1-2 நாள் கேப்பில் மீண்டும் அடுத்த இந்த ஒரு தாக்கல் என்பது பாகிஸ்தானில் பெரிய சம்பவம் அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இப்போ இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையில், இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டங்களில் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை இருக்கு இல்லையா, வெள்ளை மாளிகை முன்பு அந்த கேட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை செவப்பு பெயிண்டை ஊற்றி உங்களால் அங்கே இரத்த கரைகள் படிந்திருக்கிறது, குழந்தைகள் இறந்து மடிகிறார்கள், பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்து மடிகிறார்கள், அனைத்துக்கும் காரணம் அமெரிக்கா கொடுக்குற ஒரு ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவை நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரியான மக்கள் பெரிய ஒரு போராட்டம்.
போராட்டத்திலே மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷன் யார் கொண்டு வந்ததுன்னா பெர்லினில் நடந்த அந்த போராட்டம். பக்கத்தில் வீடியோ பதிவு பார்க்குறீங்களே, பெர்லினில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் கூடப்பட்டது, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை. இது எல்லாமே அமாஸுக்கான ஆதரவு கிடையாது, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை. அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எல்லா வெளியுற அமைச்சகமும் அதாவது அரபு நாடுகள் கூட வெளியுற அமைச்சகம் அமாஸுக்கு ஆதரவு கொடுக்கல, பட் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான ஆதரவை பெருகுகிறார்கள். ஏன்னா இந்த போராட்டம் அதற்காக தான்றமா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து அமாஸுக்கான ஆதரவு சொல்லப்பட்டாலும் அனைவருடன் கோரிக்கை பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு வேண்டுமா சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெயினில் நடந்த போராட்டம் ஏன் இதில் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இமிக்ரேஷன் இங்கேருந்து அகதிகளாக போனாங்கள், அதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, மூன்று ஃபோட்டோ வச்சுக்கிட்டாங்க, உரசல்லா வான்றலியான், நெதன்யாகு, ஜோ பைடன், இஸ்ரேலினுடைய கொடிகள், இதெல்லாம் போட்டு பயங்கரமாக தீ வச்சு எரிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியே பயங்கர ஒரு போராட்ட களமாக இருந்தது ஸ்பெயினில். டெல்லவியூ பகுதியில் ஒரு போராட்டம், ஏன்னா சுற்றி நடக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடக்கிறது, அது நியாயமாக கூட எடுத்துக்கலாம். பட் இஸ்ரேலுக்குள்ளாரே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிரான மிக பயங்கரமான ஒரு போராட்டம், போலீஸால் கட்டுப்படுத்தவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று போரை நிறுத்துங்க, இல்லையா அங்கே மாட்டியிருக்கக்கூடிய மக்களை பிணைய கைதிகளை சீக்கிரம் எங்களுக்கு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி போராட்டம். குறிப்பாக நெதன்யாகு அவர்களோட வீடு இருக்குல்ல, அவரோட வீட்டு முன்னாடி பயங்கரமான ஒரு போராட்டங்க போலீஸால் தடுத்து நிறுத்தவே முடியல, என்ன பண்ணாலும் முடியல, மக்கள் அப்படி வெறி கொண்டு கேட்டவே புட்டிங்கி போட்டலாமான்ற அளவுக்கான டென்ஷன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரே ரெண்டு நாள் இந்த போரை நிறுத்தினார்னா உள்ளே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை மீட்டு வந்து அவருக்கு அப்புறம் நீ என்னாலும் பண்ணுங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களை அங்கே நீங்கள் போடுற குண்டுலே நீ அவங்க சுட்டு கொண்டு தேவையில்ல கொல்ல தேவையில்ல நீங்களே கொண்டுருவீங்க போலன்ற மாதிரி தான் மக்களோட ஆட்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து சந்து கேப்பில் ஏதாவது ஒரு தகவலை சொல்லுவாங்க. எப்படி இப்போ ஜெர்மனியோட மினிஸ்டர் வந்து 2036 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் ஹெரிட்டேஜோடைய மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா, போகிற போக்கை பார்த்தா காசாவுக்குள்ளார ஒரு அணுகுண்டு போடணும் போல் தெரியுதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காசாவுக்குள்ளே அணுகுண்டு போடுங்க, ஆனால் காசாவுக்குள்ளே இப்போ உங்கள் படைகள் தான் பெரிய அளவுக்கு சுற்றி வளைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது, அப்போ உங்கள் படைகள் மீது நீங்களே போட்டுருவீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல என்று ஒபாமா அவர்கள் வந்து எல்லாருடைய பார்வையும் திருப்பப்பட்டுருது. காரணம் என்னென்னா, ஒபாமா அவர்கள் வந்து அம்மா செஞ்ச மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவத்தை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது, அது வந்து மிகப்பெரிய ஒரு தமறு. என்ன ஒரு ஆக்குபேஷன் லேண்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்விகள் கேட்கப்பட்டு, இந்த அம்மா செய்த செயலுக்கு பாலஸ்தீனம் வந்து கை கட்டி பெரிய அளவுக்கு சிரித்தாங்க, அதற்கான வினைகளை அனுபவிக்கிறாங்க, அது இல்லாமல் இது அமாஸ் பண்ணதுக்கு அமாஸ் பெய்த செய்த குற்றங்களுக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒபாமா அவர்களோட நிலைப்பாடு சொன்னோடனே ஒரு சில பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளும் வந்து தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸினுடைய தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஹிஸ்புல்லா என்ன நினச்சிருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள், ஏதோ போனால் போதும் நாங்களும் கொஞ்சம் தெரியும் அப்படியே இந்த எல்லை ஓரமாக தாக்கல் நடத்திட்டு இருந்தீங்க, நீங்களாம் வாண்டடாக வந்து எங்களை அடிங்கன்னு சொல்லும்போது நாங்களாம் சும்மாலாம் விட மாட்டோம், சரியா லெபனானா காலி பண்ணிவிடும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிச்சிருவோம் வேலைன்ற மாதிரி மிக ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். சரி, அதை தாண்டி நான் உங்ககிட்ட நேற்று ஒரு சொன்னேன், நான் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தாலும் நிலைகள் முன்னேறியதா என்றால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதுக்கான வரைபடத்தை நம்ம சாயந்தரம் பார்த்துடலாம். அதை தாண்டி இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பதிவில் அமாஸ் தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டு கண்மூடித்தனமாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உள்ள பில்டிங்லாம் நிறையா இருக்குது, எந்த கட்டடத்தில் எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க எங்கேருந்து அடிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் தொடர்ந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. டோட்டலாக இந்த காடு பகுதி இல்லை தரைதளமான பகுதியில் முன்னேறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் எந்த ஒரு பகுதியில் கட்டடங்கள் அதிகமாக இருக்கிறதோ எல்லா கட்டடத்தையும் நீங்கள் இடித்து தரைமட்டம் மாட்டினா கூட ஏதாவது ஒரு சந்து கிடைக்க அங்கேருந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே இஸ்ரேலினுடைய இராணுவ டேங்குகள் பெரிய அளவுக்கு நாங்கள் வீழ்த்தி கொண்டு இருக்கிறோம், இது தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் சுற்றி வளைக்கப்பட்டாலும் இஸ்ரேல் தரப்பில் பெரிய தடுமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அமாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு. அது இல்லாமல் இந்த பில்டிங்குள்ளே எங்கிருந்தெல்லாம் நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்கள் டன்னலுக்குள்ளே எங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுகளை தொடர்ந்து அமாஸ் தரப்பில் வெளியிட்டுகிட்டே தான் இருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் இழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அறிவிக்கவில்லை என்றாலும் இந்த வீடியோ பதிவுக்கான சாட்சிகளை பாருங்கள் அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவும் பார்த்துருக்கீங்க. அதை தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் சுற்றி வளைச்சிட்டு இல்லையா, சுற்றி வளைச்சிட்டு நாங்கள் ஒரு பாதை அமைக்கிறோம்,
அந்த பாதைக்கு வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வழியாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு மனிதாபிமான அடிப்படையில் வெளியேறுங்கள். இது உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. கடைசியில் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிடுறாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கொடுக்குறோம். நாங்கள் சுற்றி வளைக்கப்பட்ட பகுதியில் வெளியேறி விடுங்கள் என்று மேலே ஃப்ளைட்லாம் பறக்கிறதுல ஹெலிகாப்டர் மூலமா அந்த இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கீழே போட்டிருக்காங்க. மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சொல்லியிருக்காங்களாம், பார்க்கலாம் வெளியேறாங்களாம் இல்லையான்னு. ஆனால் நிச்சயம் நாங்கள் வெளியேறினாலும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரியும் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெளிநாட்டு பிரஜைகள் இருக்காங்கள, வெளிநாட்டு பிரஜைகள் வந்து யாரெல்லாம் பாஸ்போர்ட் இருந்தால் ஃபாரின் பாஸ்போர்ட் இருந்தாங்களோ அவர்களை வெளியேற்றுவதற்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அமாஸ் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்தாங்கள்ல. ஆனால் இப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் அமாஸில் அடிப்பட்ட ஒரு சில வீரர்களை ஆம்புலன்ஸ் வழியாக வெளியேற்றி எகிப்தில் சிகிச்சை கொடுப்பதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும், அந்த கோரிக்கையை இந்த பக்கம் இஸ்ரேல் நிராகரிக்கப்பட்டதாகவும், இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு மக்களும் வெளியேறக்கூடாது, நாங்கள் தடுக்கிறோம், நீங்கள் வந்து சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கள் வீரர்களுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அமாஸ் தரப்பின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் மக்கள் வெளியேற நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜெருசலம் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஆங்கிளை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் உள்ள டனல் இருக்கு இல்லையா, டனலுக்கு போக தேவையான ஆக்சிஜன்லாம் நாங்கள் யார் யார் சப்ளை பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். அதுவுமே ஒரு நிலைப்பாடு. அதனால் மருத்துவமனைக்கு எஸ்கேப் ஆகும் நினைக்கிறாங்க, அதை தடுக்கிறோம், பட் வேறு விதமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய அமைப்பு அப்படின்னா ஈரானுடைய குரூப்ஸ்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, அது எம்னி அவுதீஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஹிஸ்புல்லாவாக எடுத்துக்கலாம், இல்லை அமாஸாக எடுத்துக்கலாம், யாரோ ஒருத்தர் ஈரானில் இருக்கக்கூடிய ஈரான் ஒரு குரூப்ஸ் வந்து என்ன போஸ்ட் ஒட்டியிருக்காங்கன்னா, ஆட்கள் தேவை, நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் தேவையெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கோ மற்றதுக்காக நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, மனித வெடிகுண்டு நடத்துவதற்கு ஆட்கள் தேவை, உடனடியாக வந்து சேருங்கள் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சு போஸ்ட்டே அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை தான் நீங்களும் பார்க்குறீங்க. இந்த போஸ்ட்டு பார்த்துட்டுருக்கீங்களா? இந்த போஸ்ட் வந்து அதான் சொல்லியிருக்காங்களா, குறிப்பாக அலெக்ஸா ஃப்ளட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி அமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள்ளாரையும் சரி இல்லை காசாவுக்குள்ளாரையும் சரி மனித வெடிகுண்டு நிகழ்வுகளை நடத்துவதற்கு யாரெல்லாம் முற்றுக்கொண்டு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி வந்து ஒட்டியிருக்காங்க. இது பெரிய நிகழ்வு தான், இது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அதே போல் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, சிரியாவில் இருக்கக்கூடிய இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதி மீது, தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2-லேருந்து 3 தாக்குதல் வந்து நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் போயிடலாம். காரணம் என்ன, உரசல்லாம் ஒன்றலையான் இருக்காங்கல்ல, திப்பறி திருமுகத்தோட தங்கச்சி அவர்கள் இன்னும் அங்கே உக்ரைனில் தாங்க இருக்காங்க. உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் அவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. உக்ரைனுடைய டெமோக்ரஸி மலர் வைப்பதற்காகவும், உக்ரைன் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அளவுக்கான டெமோக்ரஸி இருக்க போகிறது, நீ எல்லாமே யாருக்காக தெரியாமல் சண்டை போடுறாங்க, இப்போ உக்ரைனு அவங்க நாட்டை மீட்கிறதுக்காகவோ இல்லை அவங்க இழந்த நிலங்களை மீட்பதற்காகவோ அல்ல, இது வந்து யூரோப் யூனியனை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு போராட்டம் அப்படின்னு போயிட்டு, உக்ரைனில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்தா தூங்கி இருக்கிற குழந்தை கூட எழுந்து கை தட்டுமா தட்டாதா? ஏன்னா என்ன ஒரு ஸ்பீச், எங்களை நீங்கள் காப்பாற்றிட்டுருக்கீங்கப்பா, அந்த காப்பாற்றுறதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு 53 பில்லியன் அடுத்த 3 ஆண்டுகளை நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த 53 பில்லியன் அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உக்ரைனுடைய டெமோக்ரஸியை வளர்த்துறதுக்கும் மேலும் அடுத்தடுத்த கம்பெனிகளை நிலவு அதாவது அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. இது குறிப்பு 4 வருஷத்தில் மிகப்பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைடு கேப்பில் ஜெலன்ஸ்கியோட மனைவி ஒலனா ஜெலன்ஸ்கி அவர்கள், ஒலனா ஜெலன்ஸ்கியோ இல்லை வளர்றாங்களோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா டெரரிஸ்ட் ரஷ்யா எங்களது பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்தியது. இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்திய தாக்குதலால் குழந்தைகள் கல்விகளை பாதையிலே விட்டுவிட்டார்கள். இருந்தாலும் அவங்களை ஏதோ ஒரு இடத்தில் அமர வைத்து ஒரு ஸ்கூல் ஒரு மரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், மரத்துக்கடியில் உட்கார வைக்கிறாங்க. இல்லை ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் இந்த பக்கம் சத்தமே இருந்தாலும் இந்த பக்கம் உட்காரச்சி கிளாஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவங்க. சரி, சொல்லிக் கொடுக்குறதும் சொல்லி கொடுக்குறீங்க, எவ்வளோ வெளி பிளேஸ் இருக்குது, சும்மா ஒரு கொட்டை காமிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடும், எவ்வளோ கோடி கணக்கில் அமௌண்ட் வாங்குறீங்க, பயங்கரமான அமௌண்ட் வந்து நிதி வந்து குவிஞ்சிட்ருக்கு, அதை சும்மா ஒரு கொஞ்சமாக ஒதுக்குனீங்கன்னா போதும். ஏன்னா லேட்வியா இப்போது வெளியேறிட்டாங்க,
ஒரு எத்தனை நாடுகள் உங்களுக்காக வந்து ஸ்கூலுக்காக நிதி ஒதுக்குறாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ட்ரெயின் போதும் அந்த ட்ரெயின் சத்தத்தில் உட்காந்து படிக்கிறாங்களான்ற ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி வீடியோ வெளியிட்டீங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 371 பஸ்ஸு வந்து எங்களுக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா குழந்தைகளை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு படிக்க வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு வரதுக்கு ஒரு 371 பஸ் வந்து யூரோப்பிய யூனியன் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், அப்போ ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது நடத்திய தாக்குதல் வந்து தவறு இல்லையா? ஏன்னா அது மனிதாபிமானமற்ற தாக்குதல், அதை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை நிற்க வைத்து தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால், அப்போ இஸ்ரேல் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது நடத்திய தாக்குதல் கரெக்டாக தப்பா? கரெக்டாக தானே இல்லை தப்பா? தப்பாக இருந்தது அப்படின்னா யூரோப் யூனியன் ஏன் இன்னும் அதை எதுவுமே கேட்காம இருக்கீங்க? சேம் தானே? இல்லைப்பா, அது ரைட்னா அது ரைட்டு, அது தப்புனா இது தப்பு தான், அவ்வளோதான், சேம் தான். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஜெலென்ஸ்கி அவர்கள் வந்து ரொம்ப சொல்லிட்டாங்க, அதாவது நாங்கள் நெகோசியேஷன், நிறைய பேர் வந்து நிறைய பத்திரிகைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதோ நாங்கள் ரஷ்யாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நேவர் ஒருபோதும் மண்டியிட மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார், அதாவது நான் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகவே மாட்டேன், அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, யூரோப் யூனியனில் ஒரு கூட்டங்க போன வாரம், இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா நிறைய நாடுகள் கலந்துக்கிறாங்க. இந்த பக்கம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை சார்பாக கலந்துக்கலன்ட்டாங்க. ஆனால் போய் சும்மா போனால் ஃப்ளைட்டு செலவு, டீ செலவு, இதுக்கு போய் கலந்துக்கிட்டு சும்மா கடைசியில் அவங்க அமெரிக்கா சொன்னால் தான் அமைதி ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க, இந்த டேஸ் கூட்டத்துக்கு நான் போகாமே இருக்கலான்ற மாதிரி சீனா என்ன பண்ணிட்டாங்க, போகலை. இப்போ புரியுதா காரணம்? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க, அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளோ முகாந்திரமோ 100% இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? இப்போ அங்கே அன்றைக்கி வராதுன்றது கரெக்டாக தானே, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சீனா வந்து இந்த அமைதி ஏற்படுத்த விரும்பவில்லை என்று ஒரு விமர்சனத்தை கொடுக்குறீங்க. அன்றைக்கி அந்த விமர்சனத்தை இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? ஸோ ஏன்னா மற்றவங்க யாருனாலும் நம்பலாங்க உலகத்தில், ஜெலென்ஸ்கி மட்டும் ரெகுலர் நைட் வீடியோ போகிறோம் நம்பவே கூடாது. அப்படி நாளைக்கு அப்படி பேசுவார், இன்றைக்கி இப்படி பேசுவார், ஆனால் இவங்க என்னன்னாலும் பேசுவாங்க. ஃபைனலாக என்னென்னா வீடியோவோட நிறைவு பகுதியில் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று, ஜெலென்ஸ்கியே ஒத்துக்கிட்டார் இந்த ரஷ்யாவுக்கு, சாரி இஸ்ரேல் காசானுடைய இஷ்யூனால் ஒட்டுமொத்த உக்ரைனுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக மறைஞ்சே போச்சான். ஜெலென்ஸ்கினா யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சான். ஆமாம், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்ற அளவுக்கு மக்கள் மறந்துட்டாங்க எங்களை. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை எங்களால் பிரதிபலிக்க முடியவில்லை, எடுத்து சொல்ல முடியவில்லை. அதை விட அதிகமான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட 2 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், அதற்கு முன்பு ஒரு அப்பாவி ஒரு வீடு மீது தாக்கல் நடத்தி இறந்திருக்கிறார்கள். இது எதுவுமே எங்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. காரணம், இந்த பக்கம் இஸ்ரேல் காசாவுடைய பிரச்சனை ஒட்டுமொத்தமாக மறைத்து விட்டது எங்களுடைய உக்ரைனுடைய பிரச்சனைகளை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, வேறு எதுவுமே இல்லாதனால மக்கள் இதை பார்த்தாங்க, பரிதாபப்பட்டாங்க, பணத்தை கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ என்னென்னா இதை விட இதெல்லாம் பரவாயில்ல போல, அடடா இதை வெறி கூட்டு போல அப்படின்னு நினச்சிருக்காங்க. என்ன, மனிதாபிமான அடிப்படையில் மக்களெல்லாம் வெளியேற்றிட்டு கொஞ்சம் சேஃபாக தான் சண்டை நடக்குதுங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, அதை மேலே பார்க்கும்போது இனிமேல் உன் புலம்பெல்லாம் போதும் நிறுத்து, இதை விட அங்கே கொஞ்சம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி ஆனதுனால இவர் கொஞ்சம் வருத்தப்படுறார், வேறு ஒன்றும் இல்லை. சரி, பார்க்கலாம். நம்ம அடுத்து பாருங்கள், இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார் இவர். இந்த மனுஷன் ஹோயின்னு கத்திட்டு இருக்கிறாரில்ல, யாருன்னு பார்த்துருப்பீங்க, காலிஸ்தானுடைய டெரரிஸ்ட் குரூப் 1 சிங் அவர்கள். இவர் வந்து ஏற்கனவே நிறைய எச்சரிக்கை கொடுத்துருந்தார். கனடா பேசின காலிஸ்தானோட தீவிரவாதி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏர் இண்டியா ஃப்ளைட் இருக்குல்ல, வரக்கூடிய 19 நவம்பர் 19ஆம் தேதி அந்த டேட்டு கூட குறிச்சிட்டார். என்ன பண்ணுறாரு, டோட்டலாக முடிக்க போகிறோம், அதனால் சீக்கியர்கள் யாராவது அந்த விமானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தேன்னா அன்றைக்கி மட்டும் பறக்காதீங்க, கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பாரு, அதாவது நிஜமாகவே நடத்துகிறவங்க யாருன்னா நடத்திட்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க பாரு, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இது மாதிரி 19ஆம் தேதி இன்னும் டைம் மட்டும் தான் ஒரு குறிக்கல, இன்னும் டைமு சொல்லிட்டாருன்னா அருமையாக இருக்கும் அந்த டைலாக். அதாவது ஏதோ ஒரு நம்ப வாயி நம்ப டைலாக்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு தெரியல, 19 நவம்பர் ஏர் இண்டியா விமானத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், சீக்கிரர்கள் பயணம் செய்ய வேண்டாமன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இந்த வரைபடத்தில் ரஷ்யா உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கான வரைபடங்கள். இந்த செவப்பு கலர் எல்லாம் ரஷ்யா ஃபோர்ஸஸ் நடத்திய தாக்குதல், அதில் ப்ளூ கலர் எல்லாமே வந்து உக்ரைன் நடத்திய தாக்குதல்கள். ஸோ இரண்டு தரப்பும் கடினமான யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் நான் இன்னொரு மேப்பை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். கிரிமியா பகுதியில் பாருங்கள், நேற்று மிகப்பெரிய குரூஷியல் மிசைல்ஸ் அட்டாக்கு இந்த எண்டில் கிரிஞ்ச் பகுதியில் பக்கத்தில், அதுவும் குறிப்பாக அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல,
அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் கிரீமியா பிரிட்ஜ் பக்கத்திலே பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதை ரஷ்யா தரப்பில் முறியடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ கிரீமியாவை பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணி தாக்குதலில் நடத்திட்டுருக்காங்க. கோடி கணக்கில் அள்ளி கொடுத்த, பில்லியன் கணக்கில் அள்ளி கொடுத்த அமெரிக்காவுக்கு கிள்ளி கூட கொடுக்க முடியல. 425 மில்லியனுக்கான உதவி தான் கியூக்கு இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியுது. ஆன்டி ட்ரோன் ராக்கெட்டை இப்போ நாங்கள் கொடுக்குறோன்னு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 425 மில்லியன் அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. பாரு, அமெரிக்காவுக்கு வந்த சோதனையும் உக்ரைனுக்கு வந்த உக்ரைனுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ எங்களை யாரும் கண்டுக்கலன்ற பிரச்சனை. இந்த பக்கம் அமெரிக்கா என்ன பிரச்சனைனா, அங்கே இஸ்ரேலை எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஒரு பிரச்சனை. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.